நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன், மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.
நீரின்றே அமையாது இவ்வளவு உயிரினங்கள் வாழவும் பயிரினங்கள் வளரவும் மழை அவசியம். தொழில் வளம் பெருகவும் வேலையில்லா திண்டாட்டம் நீங்கவும் மழை அவசியம். ஆனால் மழையின்றி ஆறுகள் குளங்கள் ஏரிகள் காய்ந்து போயின, கிணறுகள் வற்றுகின்றன, பயிர்கள் வாடி வதங்குகின்றன, புல் பூண்டுகள் தீந்து போகின்றன. இந்நிலையில் கருணையின் ஊற்றாம் இறைவா, சகாய அன்னையின் நமக்கு நல்ல மழையை பொழியச் செய்து நம் வாழ்வை வளமாக்கவும் தண்ணீர் பஞ்சம் தீரவும் மக்கள் நலமுடன் வாழவும் மேலும் மழையின்றி தவிக்கும் இத்துன்ப வேளையில் நம் மனம் தளராது இறைவனிடம் தொடர்ந்து மன்றாட வேண்டும். இறைவாக்கினர் எலியாவை போன்று நம்பிக்கையோடு மன்றாடினால் வானம் ஒளியும் பூமி விளையும். நம்பிக்கையுடன் இத்திருப்பலியில் செவிப்போம். மேலும் இத்திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் முன்னாள் உதவி பங்கு தந்தை இன்னாள் பங்கு தந்தை ஜாய் குரீன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் எம் இல்ல பங்கு தந்தை கே இ சிற்றரசு உதவி பங்கு தந்தையர்கள் மற்றும் குருக்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஒரு உலக கொள்கை படைத்தின பாருங்களே இறையாட்சியின் மனிதர்களே மறிமை தரிசீடர்களே இறை அழைக்கின்றார் ஒரு உலக கொள்கை படைத்தின பாருங்களே கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் நீருப்பதாக. இறைய சொல்மையானவர்களே, சகாயனின் பக்தர்களே, இந்த மாலை வேளையிலே அன்னை மீது உள்ள பக்தியினால் விசுவாசத்தினால் ஒன்றுபட்டு அபரிமிதமாக மழை பெற வேண்டும் என்று பாத்திரங்களிலே தண்ணீர் இருந்திருக்கின்றோம்.
மழை வேண்டி ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த தருவ நம்பிக்கையோடு இருக்கும். நிறைய பேர் கொடை கொண்டு வந்ததில்லை, மழை வந்து என்ன செய்வந்தார் ஓடி போவோம் போலிருந்தார். கொடை கொண்டு வந்துருந்தீங்க அப்போ தான் மழை ஒரு நம்பிக்கை இருக்குன்னு விசுவாசம்னு அர்த்தம், இல்லைன்னா இல்லை. மேலும் இந்த திருப்பலியை இந்த மறை நிகழ்வை தலைமையேற்று நடத்தி தந்து நமக்கு ஆசி வழங்க வந்திருக்கக்கூடிய இப்பங்கின் முன்னாள் உதய தந்தையும் இந்நாள் தேசின் பாலம் சகாயனின் திருத்தல பங்கு தந்தையுமான ஜாய்குரின் அவர்களை உங்கள் சார்பாக எங்கள் சார்பாக வருக வர என்று வரவேற்கின்றோம். நம்முடைய விசுவாசத்தினாலே உந்தப்பட்டு வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய சலேசிய குருக்கள் அனைவரையும் வரவேற்று இந்த திருநிகழ்விலே இறைவனை இறங்கி வந்து பூமியை தொட வேண்டும், தன்னுடைய அருட்களத்தால் அபரிமிதமான மழை பொழிய வேண்டும் என்று வேண்டி இந்த திருப்பலி இப்போ கொடுப்போம். நம்முடைய தகுதியின்மை உணர்ந்து ஆண்டவருடைய மன்னிப்பு வேண்டும். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, நம்முடைய இரு கரங்களையும் நெஞ்சின் மேல் வைப்போம். ஒரு திருப்பலியும் விண்ணகமும் மன்னகமும் இணையும் நேரம், இறைவனுடைய அன்பினை சுவைக்க அருமையான ஒரு நேரம். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவையெல்லாவற்றையும் நாம் இறைவனை நோக்கி மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம். பாட வேண்டியது மன்னம் மாறி வருகின்றேன் நான், என்னன் வாழ்வை மாற்றும் இயேசுவே. பாடுவோம். மனம் மாறி வருகின்றேன் நான், என்னன் வாழ்வை மாற்றும் இயேசுவே. பாடுவோம். மனம் மாறி வருகின்றேன் நான், என்னன் வாழ்வை மாற்றும் இயேசுவே. ஆயென்னும்மை மறந்து ஊதாரியானே, அன்பரும்மை மறந்து ஊதாரியானே. மனம் மாறி வருகின்றேன் நான், என்னன் வாழ்வை மாற்றும் இயேசுவே. மீண்டும் மனம் மாறி வருகின்றேன் நான், என்னன் வாழ்வை மாற்றும் இயேசுவே. ஆயென்னும்மை மறந்து ஊதாரியானே, அன்பரும்மை மறந்து ஊதாரியானே. மனம் மாறி வருகின்றேன் நான், என்னன் வாழ்வை மாற்றும் இயேசுவே. மனம் மாறி வருகின்றேன் நான், என்னன் வாழ்வை மாற்றும் இயேசுவே. வெள்ளிக்காசை விரும்பிய யூதாசை போல, வெறும் காசுக்காக உம்மை காட்டி கொடுத்தேன். மனம் மாறி வருகின்றேன் நான், வாழ்வை மாற்றும் இயேசுவே. மனம் மாறி வருகின்றேன் நான், வாழ்வை மாற்றும் இயேசுவே. வெள்ளிக்காசை விரும்பிய யூதாசை போல, வெறும் காசுக்காக உம்மை காட்டி கொடுத்தேன். மனம் மாறி வருகின்றேன் நான், வாழ்வை மாற்றும் இயேசுவே. மனம் மாறி வருகின்றேன் நான், என்னன் வாழ்வை மாற்றும் இயேசுவே. தீபச்சார பெண்ணை போல் வீணாய் அலைந்தேன், விரும்பிய
அழைத்து செல்வாராக. நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும் என்றும் கண்ணிகையான மாட்சிமை நிறைந்த புனித மரியாளின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துயர்த்துணரவும் எங்களுக்கு அருள் வீராக. உமோடு துய்யாவின் ஒன்றிப்பல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைத்து காரியங்களுக்காக நன்றி கூறும் குடும்பங்கள் மேரி ஸ்டெல்லா, ஆரோக்கியம், சாண்ட்ரா, க
காத்ரின் மற்றும் இந்த உலகத்தை விட்டு மறைந்த சிமியோன் செங்கோல் அம்மாள் இவரின் ஆன்மலை பற்றிக்காக மன்றாடுவோம். லேவியர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 26 இறை வசனங்கள் 2-6 முடிய. ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர், என் ஓய்வு நாள்களை கடைபிடித்து என் தூயகத்திற்கு அஞ்சி வாழ்வீர்களாக. நானே ஆண்டவர், நீங்கள் என் நியமங்களை கவனமாய் கை கொண்டு கட்டளைகளை நிறைவேற்றி அவற்றிற்கேற்ப நடந்தால் ஏற்ற காலத்தில் மழையை நான் பெய்ய செய்வேன். வயல் தன் பயன்களை தரும், நிலத்தின் மரங்கள் தன் கனிகளை தரும், கதிர் அறுப்பு திராட்சை பழ அறுவடை வரை இருக்கும், பழ அறுவடை பயிர் விதைப்பு வரை வரும். நீங்கள் விரும்பும் வனவற்றை உண்டு நாட்டில் நலமாய் வாழ்வீர்கள். நாட்டிற்கு அமைதி அருள்வேன், அச்சுறுத்துவன்றேன் படுத்துக்கொள்வீர்கள். நாட்டில் இராதபடி கொடிய விலங்குகளை ஒழிப்பேன். வால் உங்கள் நாட்டில் உழவுவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. Oh,
யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 16 முதல் 18 முடிய. ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவருக்காக இறைவனம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமைமிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். எலியா நம்மை போன்று எளிமையான மனிதர்தாம். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உறக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாமல் போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகும். தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 5 முதல் 15 முடிய. அவர் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோப்பின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்பற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குரிய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும், குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொல்ல உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது, அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? என் தந்தை யாக்கோப்பை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொல்ல நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவல் அன்பார்ந்த இறை மக்களே, சகாய அன்னையின் பக்தர்களே, ஒரே குடும்பமாக நாம் கூடி வந்திருக்கின்றோம். அந்த சகாய தாய்க்கு நன்றி கூற, அந்த சகாய தாயின் பரிந்துரையின் வழியாக நம் வாழ்வில் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். நன்றி கூற பொருத்தமான ஒரு நேரமும் ஒரு நாளும். இன்று சிறப்பாக மழைக்காக நாம் இறைவனை நோக்கி இந்த தாயின் வழியாக மன்றாடும் இந்த வேளையில், அதை முன்சுவையாக நேற்று தினம் நம்மை அனுபவிக்க செய்தார். உண்மையா தவறா? உண்மை. நாம் ஜெபிக்கிறோமோ இல்லையோ, அந்த தாய் நம்முடைய தேவைகளுக்காக என்றும் எப்பொழுதும் இறை சமூகத்திற்கு முன்பாக பரிந்து பேசி பெற்று தரக்கூடியவள்தான். நாமும் அந்த தாயோடு இன்று சேர்ந்து, அம்மா, இறை சமூகத்தை நோக்கி உம்மோடு நாங்களும் இணைகிறோம். அதில் ஆற்றல் உண்டு, வல்லமை உண்டு, அதில் நிச்சயமாக பலன் உண்டு. அன்பு கூறிய நண்பர்களே, நாம் எல்லோரும் ஒரு பயணத்தில் ஈடுபடுகிறோம், ஈடுபட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வின் தொடக்கத்திலிருந்து இந்த மண்ணுலகை விட்டு செல்ல வேண்டிய நேரம் வரை ஒரு பயணம்தான். இருளிலிருந்து ஒளியை நோக்கிய பயணம், குறைபாடுகளிலிருந்து நிறைவை நோக்கிய பயணம், சோர்விலிருந்து ஆரோக்கியத்தை நோக்கிய பயணம், விரக்தியிலிருந்து நிறைவை நோக்கிய பயணம், இவையெல்லாம் நம்முடைய வாழ்வில் அன்றாட அனுபவங்கள். இத்தகைய பயணத்தில் ஈடுபடுகின்ற பொழுது நிச்சயமாக பல நேரங்களில் நாம் தளர்ச்சி அடைவதுண்டு, சோர்வு அடைவதுண்டு. நமக்கு தாகமாயிருக்கிறது. தாகத்தை தீர்க்க என்ன செய்கிறோம்? பல நேரங்களில் பல ஞானிகள் சொல்வதுண்டு, மனிதர்களாகிய நாம் உப்பு தண்ணீரை குடித்து குடித்து நம்முடைய தாகத்தை நாம் தீர்க்க முயற்சி எடுக்கின்றோம். மாறாக அவ்வாறு செய்கின்ற பொழுது தாகம் தீராது, மாறாக தாகம் அதிகமாகும். இஸ்ரவேல் மக்கள் ஒரு பயணத்தில் ஈடுபட்டார்கள். கானான் ஊரை நோக்கி பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி பயணத்தை மேற்கொண்டார்கள். வழியில் தாகம், மோசேயை பார்த்து வாதாடினார்கள். மோசேயை பார்த்து முணுமுணுத்தார்கள். மோசே கடவுளை பார்த்து, தந்தையே, இம்மக்கள் என்னை கல்லால் அடித்து கொன்று விடுவார்கள், என்ன செய்வது? கடவுள் மோசேயை பார்த்து, எந்த கோலை வைத்து நைல் நதியை பிளவச் செய்து அதே கோலை எடுத்து முன்னேறிச் செல், நான் உனக்கு முன் செல்வேன். நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, நான் உமக்கு முன் செல்வேன். நான் காட்டும் பாறையை அந்த கோலால் ஓங்கி அடி, அதிலிருந்து நீர் இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்கும். அன்பார்ந்த நண்பர்களே, அன்று கடவுள் மோசேயின் பரிந்துரையில் இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் பெற்றுத்தந்தார். இன்று நமக்கு இந்த தாயின் பரிந்துரை உண்டு. எதற்கு?
பொருட்களுக்கு மட்டுமல்ல இயற்கை வளங்களுக்கு மட்டுமல்ல மாறாக நம்முடைய ஆன்மாவை ஈண்டெடுக்க அன்று இயேசு சிலுவையில் தாகமாயுள்ளது தாகமாயுள்ளது எதை குறிக்கிறது அந்த தாகம் என் பாடுகள் வீணாக போகக்கூடாது உன் ஆன்மாவிற்காக நான் தாகமாயிருக்கிறேன் உன்னை மீட்டெடுக்க நான் தாகமாயிருக்கிறேன் உனக்கு நிறை வாழ்வின் அனுபவத்தை தர நான் தாகமாயிருக்கிறேன் இந்த வார்த்தையின் கணம் நாம் உள்வாங்கியதுண்டா உள்வாங்க வேண்டிய நேரம் அது இறைவனுடைய தாகம் ஏதோ அழிந்து போகக்கூடிய எண்ணத்தின் மேலும் உடல் மேலும் அல்ல மாறாக நித்தியத்திற்கும் அவரோடு இணைந்து வாழ வேண்டிய ஆன்மாவை அடங்கியுள்ளது அது அவருக்காக துடிக்கிறதா அது அவருக்காக ஏங்கி அவரை வாழ்த்தும் வண்ணம் பாடுகிறதா புகழ்கிறதா இந்த தாயின் புகழ்ச்சி கீதத்தில் அதை தான் நாம் பார்க்கின்றோம் என் ஆன்மா உனக்காக ஏங்கி போற்றி புகழ்கிறது இந்த தாயின் புகழ்ச்சி கீதம் அன்பான நண்பர்களே இன்று நாமும் அந்த தாயோடு சேர்ந்து அப்பா படைத்த தந்தையே தாகமாயிருக்கிறோம் கேட்கும் இந்த வேளையில் நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் உலகத்தில் எத்தனையோ இடங்களில் நீர் ஆகாரம் இல்லாமல் தத்தளிக்கின்ற நபர்களுக்காக நாம் ஜெபிப்பதுண்டா நம்முடைய தேவை வரும்பொழுது மட்டும் ஜெபிப்பது முறையல்ல மாறாக மற்றவர்களுடைய தேவைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் பல நேரங்களில் அந்த தாய் சொல்வது நான் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை இம்மக்களுக்கு தருகிறேன் பெற்ற பிறகு நன்றி கூறுகின்ற நாவுகள் எங்கே அன்பான நண்பர்களே நமக்கு தேவையானதெல்லாம் இந்த தாய் நமக்கு பெற்று தந்து கொண்டுதான் இருக்கிறார் நம்முடைய தேவைகளுக்காக செபிக்கும் இந்த நேரத்தில் இன்று நாம் ஒரு உறுதி எடுக்க வேண்டும் பிறருடைய தேவைகளுக்காக செபிக்கக்கூடிய ஒரு ஊழியனாக நான் எழும்புவேன் இறைவன் அன்று சிலுவையில் தாகமாயிருக்கிறீர் என்று சொன்னார் என்னுடைய ஆன்மாவிற்காக அவர் தாகமாயிருந்தார் என் ஆன்மா அவருக்கே சொந்தம் என்பதை அறிந்து உணர்ந்து வாழ்வது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு சமாரிய பெண்ணோடு அருமையான ஒரு உரையாடல் பல ஆழமான அர்த்தங்கள் உண்டு இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் இயேசுவின் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பண்பு கற்றுக் கொடுக்கின்ற பண்பு ஆற்றல் மிக்கது இந்த சமாரிய பெண்ணிடம் குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தாருமம்மா என்று தொடங்கி விசுவாசத்தின் ஆழத்திற்கு அந்த சமாரிய பெண்ணை இயேசு அழைத்து சென்றார் விசுவாசத்தின் கருவியாக அந்த சமாரிய பெண்ணை மட்டுமல்ல மாறாக அந்த சமாரிய பெண்ணினுடைய சாட்சியத்தை கேட்ட எல்லோரையும் அன்று விசுவாசத்திற்குள் கடந்து வர செய்தார் இந்த இயேசு
இந்த உரையாடலில் நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த சமாரிய பெண் இயேசுவை ஓரொரு முறையும் அழைக்கின்ற பொழுது அந்த சமாரிய பெண் பயன்படுத்துகின்ற வார்த்தை அதில் ஏராளமான அர்த்தம் உண்டு. இயேசு உரையாடலை தொடங்குகிறார், பெண்ணே குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் தாரும். உடனடியாக இந்த பெண் சொல்வது, நீர் யூதன், நான் சமாரியன். வழக்கமாக நாம் இருவரும் ஒருபொழுதும் பேசுவதில்லை. நீர் வித்தியாசமான ஒரு நபராக இருக்கிறீர். இன்று வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது, நண்பகலில் இந்த பெண் வருகிறார் தண்ணீர் முன்னே எடுத்துச் செல்ல. ஆள் நடமாடம் இல்லாத நேரம், ஏனென்றால் அந்த ஊரில் அந்த பெண்ணுக்கு சற்று களங்கம் ஏற்பட்ட ஒரு பெயர்தான். யாரும் இல்லாத நேரத்தில் வந்து தண்ணீரை எடுத்துச் செல்வது அந்த பெண்ணின் பழக்கம். மக்கள் இருக்கின்ற பொழுது, வருகின்ற பொழுது மக்கள் ஏளனம் செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். நினைத்து பாருங்கள், மக்களுடைய பார்வையிலிருந்து வெளியே வாழ்ந்து வந்த பெண்ணை ஒளியின் பிரசன்னமான இறைவன், அருளின் ஊற்றான இறைவன், அன்பின் முழு வடிவமான இறைவன் அங்கே அந்த பெண்ணோடு உரையாடுகிறார். அடுத்த வார்த்தை இந்த சமாரிய பெண் பயன்படுத்துவது, ஐயா. யூதன் என்றல்ல, ஐயா. அந்த ஜீவ நீரை எனக்கு தாரும், எனக்கு தாகமே ஏற்படாது என்றால் நான் இங்கே வர வேண்டியதில்லை, யாருடைய முகத்தையும் பார்க்க வேண்டியதில்லை. நான் என் வாழ்க்கையை நான்கு சுவருக்குள் முடித்து விடுவேன், அதை குடுமையா கெஞ்சுகிறார். யூதன் என்று மாறி உறவு நெருங்கி செல்ல ஐயா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மேலும் இயேசு விசுவாசத்தின் ஆழத்திற்கு அழைத்து செல்லுகிறார். யாக்கோபின் கிணறை பற்றி பேசுகிறார், இவ்வாறு வழிபட வேண்டும் என்று பற்றி பேசுகிறார். மேலும் இந்த சமாரிய பெண், நீர் ஒரு இறைவாக்கினரா, நீர் ஒரு இறைவாக்கினரா, நீர் ஒரு இறைவாக்கினர் என்று நான் நினைக்கின்றேன் என்று சொல்லுகிறார். அந்த பெண் மெதுவாக தான் கேள்விப்பட்டதை சொல்லுகிறார். எனக்கு தெரியும், கிறிஸ்து என்னும் மெசையா ஒருவர் வருவார், அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருவார். அப்பொழுதுதான் இயேசு அங்கே சொல்வார், உம்மோடு பேசிக்கொண்டிருப்பவர் அவரே. அன்பான நண்பர்களே, அந்த பெண் அங்கே வந்ததன் நோக்கம் ஜாடியை எடுத்து தண்ணீரை முண்டு எடுத்து செல்ல. ஆனால் நாம் வாசிக்கின்றோம், பேசிக்கொண்டிருப்பவர் நானே மெசையா என்று சொன்னவுடன் அந்த ஜாடியை அங்கே போட்டுவிட்டு தன்னுடைய மக்களை நோக்கி ஓடுகிறார். எந்த மக்களுடைய முகத்தை பார்க்க அஞ்சினாலோ, எந்த மக்களை நோக்கி அவர்களோடு பழகக்கூடாது, அவர்கள் நெருங்கி செல்லக்கூடாது நினைத்தாலோ, அதே மக்களை நோக்கி நான் சந்தித்த நபரை பற்றி பறைசாற்ற சாட்சியம் கொடுக்க செல்லுகிறார். என்னை பற்றி முழுமையாக சொன்ன ஒரு நபரை நான் கண்டேன்,
அன்பான நண்பர்களே, அந்த சமாரிய பெண்ணின் வளர்ச்சியின் பரிணாமத்தை சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். சாதாரண கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கமான்னு சொல்லி தொடங்கி அந்த உரையாடல் வளர்ந்து வளர்ந்து தன்னையே ஒரு சாட்சியாக மாற்றி அந்த ஊரில் இருக்கின்ற எல்லோரும் வந்து இறுதியில் இயேசுவை எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் என்று சொல்லி அவர் இரண்டு நாள் அங்கே தங்கினார். அங்கே வாழ்ந்த எல்லாம் சமாரியர்களும் இந்த சமாரிய பெண்ணிடம், நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு நம்பவில்லை, அவரையே நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கேட்டோம், நாங்கள் நம்பினோம். அன்பான நண்பர்களே, இந்த ஒரு விசுவாசத்தின் பரிணாம வளர்ச்சிக்கு தான் நம்மையும் இன்று இந்த தாய் அழைக்க விரும்புகிறார். ஏதோ மேலோட்டமான விசுவாசத்தில் நின்று செல்வதல்ல, மாறாக இந்த தாய் எப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறாள் என்றால், தன்னுடைய மகனை நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது, தன்னுடைய மகனை நாம் சுவைத்து அந்த மகனோடு நெருங்கிய விதத்தில் உறவு காணுகின்ற பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த மகனை போல் நாமும் உருமாறி அவருடைய வார்த்தை நம் வாயின் வழியாக வருகின்ற பொழுது, அவருடைய செயல்கள் நம்முடைய உடல் வழியாக செல்லுகின்ற பொழுது, இதில்தான் இந்த தாய் பெருமிதம் அடைகிறார். இந்த ஒரு நிலை அடைய வேண்டும் என்றால், நாம் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், ஒருவர் ஒருவருக்காக ஜெபிப்பது, ஒருவர் ஒருவருக்காக ஜெபித்து தாங்குவது. நம் எல்லோரும் பாவிகள், நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு நாம் தூய்மையில் வாழுகின்ற பொழுது இறைவனை இழுக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள் தான் மனிதன். தந்தையே என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய ஜபத்தின் வார்த்தைகள் தந்தையின் அரியணைக்கு செல்லும். அதற்காக நம்மையே தயாரிக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நபர் உண்டு என்றால், இந்த அன்னை சகாயத்தாய். அன்பான நண்பர்களே, நம்முடைய தேவைகளுக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு தாய். நாம் மேற்கொண்டிருக்கின்ற இந்த பயணத்தில் பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள், கடன் தொல்லைகள், நோய்கள், பேயின் சீற்றங்கள், ஆர்வாரங்கள் எல்லாம் இருக்கும். மறந்து விடாதீர்கள், இந்த தாய் என்னோடு இருக்கிறார். இந்த தாய் இருக்கக்கூடிய இடத்தில் என் இறைவன் என்னோடு இருக்கிறார். இந்த இரண்டு தூண்களையும் பிடித்து நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது, எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் வென்று வென்று செல்லக்கூடும். நம்முடைய பயணம் நிறைவு பெறுவதில்லை. ஒரு திருப்பலியும் இறைவனுடைய அன்பினை சுவைக்க நேரம் என்றால், ஒரு திருப்பலியும் எண்ணற்ற ஆற்றலும் வல்லமையும் நமக்கு தரும் உன்னதமான ஒரு நேரம். அதை பெற்றுக்கொண்டு நாம் தளர்ச்சியில் அல்ல, விசுவாசத்தில் வேரூன்றி செல்ல வேண்டும். வெறுமையில் அல்ல, முழுமை என்னோடு உள்ளது என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு, மன உறுதியோடு பயணத்தில் நாம் ஈடுபட வேண்டும். நாம் பிளவுபட்டவர்களாக இருந்தாலும் என் இறைவன் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் ஒருங்கிணைந்த ஒரு நபர். ஏனென்றால் இந்த தாய் என்னோடு, என் இறைவன் என்னோடு.
நான் தளர்ச்சி அடைய வேண்டும்? இந்த ஒரு நம்பிக்கை நம் வாழ்வில் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனுடைய தூய்மையில் கடந்து சென்று வாழக்கூடிய நபராக நாம் இருக்க வேண்டும். என்றும் ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராக நாம் மாற வேண்டும். அவ்வாறு செயல்படுகின்ற பொழுது இந்த தாயின் உடனிருத்தல், இறைவனுடைய உடனிருத்தல் என்றும் நம்மோடு, என்றும் நம்மோடு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அன்புக்குரிய நண்பர்களே, இந்த திருப்பலியில் உங்கள் ஒருவருக்காக செபிக்கின்ற பொழுது என்னுடைய செபம், அம்மா, பயணத்தில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த மக்களோடு நீரும் உடனிருக்கிறீர் என்பதை அந்த உணர்தலை கொடுக்கும். அம்மா, உமது மகனின் உடனிருத்தலின் பிரசன்னம் என்றும் என் பிள்ளைகளோடு உண்டு என்று ஒரு மன உறுதியை கொடுக்கும். இந்த இரு நம்பிக்கை நம்மை விசுவாசத்தில் வளரச் செய்யும், விசுவாசத்தின் ஆழத்துக்கு நம்மை அழைத்துச் செல்லும், விசுவாசத்தில் வேரூன்றி வாழ்ந்து எவ்வாறு அந்த சமாரிய மக்கள் எல்லோரும் சாட்சிகளாக வாழ்ந்தார்களோ அதேபோல் நாமும் இறைவனுக்கு சாட்சியாக எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆன்மா இறைவனுக்கே சொந்தம், இந்த எண்ணம் இறைவனுக்கே சொந்தம், இந்த உடல் இறைவனுக்கே சொந்தம், இந்த உணர்வில் அந்த தாயின் கரங்களில் நம்முடைய எண்ணத்தையும் உடலையும் ஆன்மாவையும் அர்ப்பணித்து என் எண்ணத்தை கூர்மையாக்கி அருளும். உமது மகனின் எண்ணத்தை அணிந்து வாழ வரம் தாரும். என் உடலையும் கரங்களில் தருகிறேன் அம்மா. அதில் இருக்கக்கூடிய நோய்கள், அதில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் நீர் அறிவீர். உமது மகனின் இரக்கத்தின் பார்வை இந்த உடலின் மேல் படட்டும். இந்த உடல் சுகம் பெறும். நம் எல்லோரும் அந்த தாயை பார்த்து, அம்மா, உமது மகனின் பாடுகள் என்னுடைய ஆன்மா ஒருபொழுதும் வீணாகாதபடி உமது கரங்களில் தருகிறேன். அது ஒரு ஒரு நாளும் உமது மகனிடம் எடுத்துச் சென்று ஒளியிலும் மருளிலும் அன்பிலும் வாழச் செய்யும். இந்த ஜபத்தோடு இத்திருப்பலியில் முழுமையாக நாம் கலந்து கொள்வோம். தந்தையை நோக்கி சகாய் அன்னையின் பரிந்துரையின் மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் எடுத்து சமர்ப்பிப்போம். உமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து உமது மந்தையை நலமுடன் வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே ஆண்டவர் என்று கூறிய இறைவா, நீங்கள் என் நியமங்களை கவனமாய் கை கொண்டு கட்டளைகளை நிறைவேற்றி அவற்றிற்கேற்ப நடந்தால் ஏற்ற காலத்தில் மழையை நான் பெய்ய செய்வேன் என்று கூறிய கடவுளே, உம் நியமங்களையும் உம் கட்டளைகளையும் நிறைவேற்ற எங்களுக்கு உமது அருளை தந்து எங்கள் குற்றங்களை மன்னித்து எம் நாட்டில் மழை பொழிய செய்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, நேர்மையாளர்களின் வல்லமை மிக்க மன்றாட்டினால் பயன் விளைவிக்கும் என்று கூறிய ஆண்டவரே, எலியா மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார், வானம் பொழிந்தது, அதுபோல எங்கள் ஜெபத்தை கேட்டு உமது இரக்கத்தினால் மழையை பொழிய செய்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் கடவுளே, எம் இறைவா, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் நாட்டிற்கு செல்கையில் ஒரு பெரும் பாலைவனத்தை கடக்க நேர்ந்தது. சுடுமணலில் கால் கடுக்க நடந்தனர். நா வறண்டதால் நீர் இன்றி தவிக்கின்றோம் என மோசையுடன் முறையிட்டது போல் அவர்கள் பாலைவனத்தில் அற்புதமாக தண்ணீர் கொடுத்து காப்பாற்றினீர். ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டில் மக்கள் விவசாயமின்றியும் குடிக்க தண்ணீரின்றியும் தவிக்கின்றார்கள். அன்று பாலைவனத்தில் அற்புதமாக தண்ணீர் கொடுத்தீரே, அதுபோல் எங்களுக்கு இன்று நீர் நல்ல மழையை கொடுத்து நீர்நிலைகள் நிரம்பவும்
விவசாயம் செழிக்கவும் மக்கள் நலமுடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாரி வழங்கும் வள்ளலாகிய இறைவா, தாகம் தீர்க்கும் நீரை மட்டுமன்றி வாழ்வு தரும் தண்ணீரை கொடுப்பேன் என்று கூறிய இயேசுவே, உம்மை தேடி நாடி வரும் எங்களுக்கு நிலைவாழ்வு அளிக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, தவறி நடப்போர் திருந்தவும் நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்றோர் வளமை பெறவும், நோயுற்றோர் நலம் பெறவும், அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையவும், வணிகம் விவசாயம் செய்வோர் வெற்றி காணவும், திருமணத்திற்காக ஆயத்தம் செய்பவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் அமையவும், குழந்தை செல்வம் இல்லாதோர் குறை நீங்கவும், தாய்மை எய்துபவர்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படவும், வீடு அற்றோருக்கு தக்க இல்லம் அமையவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், கடன்களை தீர்க்க வழி பிறக்கவும், மற்றும் எமது குடும்பங்களிலே சமாதானம் நிலவவும் உம்மிலே நிறைவு காணவும் சகாயத்தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒன்று சொல்லுகிறார், மழைக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள், மழைக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். ஆண்டவரே மின்னல்களை உண்டாக்குகிறவர், மனிதருக்கு அவரே மழையை தருகிறவர். லேவியர் 26:4 சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் மழையை நான் பெய்ய செய்வேன், வயல் தன் பலன்களை தரும், நிலத்தின் மரங்கள் தங்கள் கனிகளை தரும் என்று சொல்லப்படுகிறார். இணைச்சட்ட நூல் 32:2 சொல்லுகிறது, தக்க காலத்தில் அவர் உங்கள் நிலத்திற்கு மழையை தருவார், முன்மாறியும் பின்மாறியும் தருவார், அதனால் உங்கள் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் சேகரித்து வைப்பீர் என்று சொல்லப்படுகிறார். அப்படி யாவருமாய் கண்களை மூடுவோமா? ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். எல்லோரும் கதை தட்டிக்கொண்டு ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். எல்லோரும் ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா உம் வல்லமையை அமே தாகத்தோடு காத்திருக்க எல்லோரும் எல்லோரும் வாவினுவாய். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், அமேனா தாகத்தோடு காத்திருக்கிறேன், அமேன். ஒற்றுமையா உம் வல்லமையை அப்படியே பாடிக்கொண்டே இருங்க. எல்லோரும் 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 உற்சாகத்தோட கண்களை மூடி வந்தவா அந்தவரே இயேசுவே, இதோ இன்றைக்கு நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம், தாயுடைய திருத்தலத்தை தேடி நாடி ஓடி வந்திருக்கிறோம். அப்பா இதோ நாங்கள் வறண்டு போயிருக்கிறோம், இதோ தண்ணீருக்கு ஆயாக பிச்சை எடுக்க வந்திருக்கிறோம், பத்திரங்களோடு வந்து
அம்மா தாயே எங்களுக்காய் பரிந்து பேசோ, என் பிள்ளைகளுக்காய் பரிந்து பேசோ, முன்மாறி பின்மாறி பழி பொழிய மாட்டேக்காய் என் மகனத்திலே பரிந்து பேசோ. ஊற்றும் அன்னவரே ஊற்றும், மழையை ஊற்றும், ஆசீர்வாதத்தை ஊற்றும், தேவ பிரசன்னா நிரப்போ, தேவ வல்லமையா நிரப்போ, நிரப்புங்க, மழையினால் நிரப்புங்க, வளத்தினால் நிரப்புங்க, அரு கொடையினால் நிரப்புங்க சாமி. காகத்தோடு காத்திருக்கிறேன், நான் காகத்தோடு காத்திருக்கிறேன், நான் காகத்தோடு காத்திருக்கிறேன். ஆண்டவரும் தேவனும் மீட்பரும் சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்குமே தேரு பலி இல்லாமல் தந்தையாக இறைவன் ஏற்றுக் கொள்ளும்படி செபியுங்கள். ஆண்டவரே, இபலி பொருட்களோடு உம் மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாளின் பரிந்துரையால் எங்களோடு மன்றாடுகின்ற தாயின் மன்றாட்டிற்கு செவி சாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர்
தேவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் தூயாவி நிழலித்ததால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார் அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமும் நடுநடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்ததோடு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று தருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்
உம் திருமுன்னின்று மக்கூடியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகோளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்தும் வரமறல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றே பெண், எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தந்தையின் திருவுள்ளம்படி இறைவனும் அன்னை மரியாளின் வாழ்வின் மையத்தில் வைத்து வாழ இயேசு கற்பித்த ஜபத்தை ஜெபிப்போம். அமைதியும் கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாயே. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராகே.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் மீறுப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து தருகின்ற சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சம்மரியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றவர்கள் அனைவரும் பேறு பெற்றோர். புடவையும் பேர் அலங்கரிப்பும் செய்து அன்னையை அழகுபடுத்தி பார்த்த திருவா லிங்கேஸ்வரின் சுபாஷினி, திருவாள சத்தீசிலன் விமலா குடும்பத்தினருக்கு கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்போம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, 24ஆம் தேதி என்றாலே நமக்கெல்லாம் குதூகலம். சாரை சாரையாக இதோ இந்த திருத்தலத்தை நோக்கி பயணமாக வருகிற ஒரு நாள், இன்றைய நாளை கொண்டாடுகிற அற்புதமான ஒரு நாள், ஆசீர்வாதமான ஒரு நாள். இந்த ஆசீர்வாதமான நாளிலே நமது பங்கை நோக்கி ஓடி வந்து தெய்வீக ஆசீர்வாதத்தை நிரம்ப கொடுத்து கொண்டிருக்கிற முன்னாள் உதவி பங்கு தந்தை, இந்நாள் பங்கு தந்த பேசின் பாலத்திலே இருக்கிற சகாய் அன்னையுடைய ஆலயத்துடைய பங்கு தந்தை அருட்தந்தை ஜான் குரியன் அவர்களுக்கு நாம் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அவரை கௌரவிப்பதற்காக நம்முடைய பங்கினுடைய துணை தலைவர் ஓடி வருகிறார். அவருக்கு நன்றி சொல்ல வருகிறார். Thank you, Father.
அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 11 மணிக்கு இங்கு சிறப்பு திருப்பலி திருத்தலத்தை நடந்து கொண்டு வருகிறார். திருப்பலியும் அதனை தொடர்ந்து ஆசீர்வாதனும் அதை தொடர்ந்து திரு எண்ணெய் பூசுதலும் அற்புதமாய் நடந்து கொண்டு வருகிறார். எனவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் 11 மணிக்கு உங்களை வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, 2வது சனிக்கிழமை சிறப்பான நாளாய் மாலையில அன்னைக்கு தேர் பவனியோடு இந்த வளாகத்திலே இந்த திருத்தலத்திலே அன்னையை மகிமைப்படுத்துகிற வகையிலே அமைந்திருக்கிறார். எனவே அந்த நாளிலும் உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலும் 3வது நாள் என்றாலே எங்களுடைய ஆலயத்துடைய பாதுகாவலர் புனித சவேரியாரின் அற்புதமான நாள். எனவே அந்த நாளிலே மாலையிலே சிறப்பு திருப்பலையும் அதைத் தொடர்ந்து ஆராதனையும் திரு எண்ணெய் பூசுதலுமாக அந்த சடங்கு நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறார். எனவே அதற்கும் உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பக்தர்களினுடைய பேராவலினால் பக்தருடைய வாஞ்சையினால் ஆரோக்கிய அன்னையுடைய பிறப்பு விழாவை இந்த திருத்தலம் கொண்டாட இருக்கிறது. எனவே 29ஆம் தேதி வழக்கம் போல அன்னைக்கு கொடியேற்றப்படுகிறார். அதனை தொடர்ந்து நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கப்படுகிறது. 8ஆம் தேதி செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு மணிமகுடம் சூட்டுவது போல பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஏதோ ஆரோக்கிய அன்னைக்கு மணிமகுடம் சூட்டுவதற்காக தேர் திருவிழாவும் நடத்தப்பட இருக்கிறார். எனவே அந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு திருக்கொடி உபயமோ திருத்தேர் உபயமோ மற்ற உபயங்களை எடுத்துக் கொள்ளுகிறவர்கள் தயவு செய்து தங்கு தந்தை அணுகுவிட்டு உங்களை நாம் அன்போடு அழைக்கிறோம். நர்மையான நாளிலே வந்து சிறப்பித்த உங்கள் ஒவ்வொருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு 24ஆம் தேதியும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வாருங்கள். இதோ இந்த அன்னை உங்களுக்காக அழைக்கிறார். குறிப்பாக இந்த நாளிலே மழைக்காக குடத்தோடு வந்த ஒவ்வொருவருக்கும் கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அந்த தெய்வம் கொட்டோ கொட்டு என்று இன்றைக்கு கொட்ட போகிறது. அன்பு மழையிலும் ஏதோ அந்த தெய்வீக பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்த இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரியே வாழ்க. அருமையான நாளை சிறப்பித்த எல்லா நண்பர்களையும் குறிப்பாக அருமையாக பாடலை பாடிய பாடக்குழுவும் ஒளி ஒளி அமைத்த நண்பர்களுக்கும் உங்களுக்கும் அருமையான அரு தந்தையர்களுக்கும் அரு சகோதரிகளுக்கும் அன்பான பாராட்டுக்குரிய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போமாக. வாழ்வழிக்கு இறைவா, உமது ஒளி நிறைந்த வார்த்தையாலும் உமது திருவிருந்தின் வழியாக எங்களை ஆக்கொண்டி மரியாளின் பண்புகளை எங்களுடைய வாழ்வில் கடைபிடித்து என்றும் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து வாழும்படி வாழச் செய்யும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மரியே வாழ்க, மரியே வாழ், மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆகஸ்ட் 24ஆம் தேதி இளைஞர்கள் காண ஒரு மாதம். எனவே எல்லா இளைஞர்களும் இளம் பெண்களும் அருள் கூர்ந்து வந்து சேர்ந்து ஜெபிக்க அன்னையை கனப்படுத்த உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சமாந்தவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தந்தையேமை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், நன்றி கூறுகிறோம். அப்பா, நீ படை தண்டங்கள் கோள்கள் யாவும் நீ குறித்துள் எல்லைக்குள் வளம் சுற்றி வருகின்றன. இதோ அந்த சகாய தாயின் சுருபத்தை ஆசீர்வதியும் இந்த தேரில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து நபர்களும் இந்த சுருபத்தை பார்த்து சுற்றிக்கக்கூடிய எல்லோரும் உமது ஒளியின் பிரசன்னமும் அருளின் நிறைவும் அன்பின் பொழிவும் பெற்றுக் கொள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையேமை நோக்கி மன்றாடுகிறோம். இல்லாமல் இறைவன் தந்தையின் ஒளியும் இறை அருளும் தூயாவின் அன்பும் தாயின் போர்வையும் இந்த சுருபத்தையும் பார்த்து ஜெபிக்கக்கூடிய எல்லோரையும் மூடிக்கொள்வதாவது. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. குடங்களோடு தண்ணீர் எடுத்து வந்தவர் அவர்கள் குடத்தை எடுத்து இங்கே இருக்கிற அருகாமையில் இருக்கிற செடிகளுக்கு ஊற்றிவிட்டு நீங்கள் எடுத்து சொல்லலாம். நேர்பவனிக்கு முன்ஜபம்.
சந்திரனைப் போல் அழல் வாழ்ந்தவராய், சூரியனைப் போல் ஒளிர்ந்தவராய், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. ஏழம் தனிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதலாம் தலைவனை பேர் பெற்றவர் என்பவர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறை அடக்கம் காட்டி வருகிறார். அவர் வலியோரை அறிந்து தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலை போரை உயர்த்துகிறார். பசித்துவரை நிரப்பியுள்ளார். முதாயருக்கு உரைத்தபடி அபிரகாயம் தம் அழிவனம் என்று இருக்க துணையில் கொண்டுள்ளார். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆதியாருக்கு மாற்றி உண்டாவது எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, தாயாகவும் பரிசுத்த கண்ணே, எங்களுக்கு தாயாகவும்
ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. அருள் நிறைந்த மரியே வாழ்க. சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே, எங்கள் அவசரங்களில் நாங்கள் மன்றாட வேண்டியதை தள்ளாதே. ஆன்மீக கண்ணியை ஆசி பெற்றவர்களே, சகலாவுகளை போது மன்னித்து காப்பாற்றியும் அனைவருக்கும் ஆதரவான சகாய் அன்னையே, ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செபிப்போமாக. எல்லாம் உள்ள நித்திய சர்வேஸ்வரா, மாண்புமிக்க கன்னி தாயார் மரியாளின் ஆன்மாவையும் உடலையும் தூயாவியானவரின் துணையாலும் உடைய திருமகனுக்கு தகுந்த ஒரு இருப்பிடமாக செய்தீரே. அவளுடைய புகழை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள், அவளுடைய மன்றாட்டினால் எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்களிலிருந்தும் நித்திய மரணத்திலிருந்தும் விடுவித்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்கள் உள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்கள் முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்கள் பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. சகாய தாயின் மன்றாட்டினால் அனைத்து தீமைகளிலிருந்தும் வியாதி வருத்தங்களிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றப்பட்டு இறை ஆசீர் உங்கள் உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் என்றும் தங்குவாராக. ஆற்றலும் அன்பும் நிறைந்த இயேசுவை கையிலேந்தி எங்களுக்காக காத்திருக்கும் சகாய தாயே, இத்திருத்தலத்தில் கூடியிருக்கும் உம்மிடம் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன், மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.